ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ளூ 80 கண்டென்சர் மைக்கை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அமேசானில். இது வந்து 11,000 போகுது. இந்த பார்சல் நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 3 to 4 days எங்களுக்கு கிடச்சிது. பார்சலை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ 80 கண்டென்சர் மைக்குடைய பாக்ஸ் இருக்கும். ஸோ இதோட காரணம், நாங்கள் அமேசான் மேலே பயம் இருந்ததுனால நாங்கள் இது அன்பாக்ஸ் பண்ணும்போது எங்களால் வீடியோ பண்ண முடியல. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் காட்டுறது தான். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது ஒயிட் கலரில். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோடைய மேனுவல்ஸ் பேஜஸ் தராங்க. அந்த பேஜஸ்ஸை நம்ம ஓப்பன் பண்ணின பின்னாடி மைக் இருக்குது. இந்த மைக் உண்மையாகவே தூக்குறதை கேரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோடைய வெயிட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த மைக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 போலார் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது என்னென்ன பேட்டர்ன், அது எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், அதோடைய இதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு மியூட் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, அண்ட் கெயின் கண்ட்ரோலும் இதில் இருக்குது. இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 போலார் பேட்டர்ன்ஸ் இருக்குது. என்னென்ன பேட்டர்னால் கார்டியோ, ஸ்டீரியோ, ஆம்னி அண்ட் பைடைரக்ஷனல். இந்த பேட்டர்ன் என்னென்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, மொத்தம் இந்த மைக்கை எப்படி நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூ 80 கண்டென்சர் மைக், இது மொத்தம் 4 கலர் வேரியன்ட் இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ, சில்வர், பிளாக் அண்ட் ஒயிட். இதில் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து சில்வர் கலர். ஸோ இதோடைய ஃபினிஷ் எல்லாமே, இந்த கலர், அதோடைய கோட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஒரு ப்ரீமியமான லுக் அண்ட் அதோடய வெயிட், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலேயே ஒரு இதோடைய ப்ரைஸ்க்கான ஒர்த் மாதிரி தான் இருக்குது. பட் இதை ஒர்க் பண்ணும்போது, இதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் வீடியோ அப்படின்றதுனால நம்ம ஜஸ்ட் இதோடைய அவுட் குவாலிட்டி அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ், இந்த சவுண்ட் பேட்டர்ன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இந்த மைக்கை வந்து எதெதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு இந்த மைக் எந்த அளவுக்கு தேவை, இவ்வளோ 11,000 கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு எந்த மாதிரியான யூசஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மைக்கை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பின்னாடி இருக்க இந்த போர்ட்டோட இந்த ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதை யூஎஸ்பி எடுத்துகிட்டு போய் நம்ம யூஎஸ்பி இதில் கனெக்ட் பண்ணிட்டா அவ்வளோதான். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரோ இல்லை வேறு ஏதோ ப்ளக்இன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையே கிடையாது. இந்த மைக்கை நம்ம நார்மலாக வாய்ஸ் ரெக்கார்டர் இல்லை அடோப் ப்ரீமியர் ஆடியோ சாஃப்ட்வேர்ஸ் எதுவாக இருந்தாலும் இதை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காக நம்ம அந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே இந்த மைக்கால் நமக்கு வரவே வராது. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கனெக்ட் பண்ணுற போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நம்ம வந்து ஆடியோ ப்ரிவியூ பண்ணுறதுக்காக, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த வால்யூம் மைக்கில் எதுக்குடா வால்யூம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்காம, அண்ட் இந்த நாபுக்கு மேலே வந்து மியூட் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம வந்து மைக் ரெக்கார்ட் பண்ணாதப்போ இந்த மியூட் பட்டனை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போலார் பேட்டர்ன் மாற்றக்கூடிய நாபும் கெயின் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாபும் கொடுத்துருக்காங்க. இந்த போலார் பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து கார்டியோ மோட். நம்ம இப்போ இந்த மைக்குடைய போலார் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டீரியோ மோட். ஸ்டீரியோ மோடுன்றது வந்து உங்களுக்கு வந்து மியூசிக்கை பற்றி, சவுண்டை பற்றி நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக தெரியும். லெஃப்ட் ரைட் அது வந்து கரெக்டாக இதுவாகும் இந்த மைக்கில். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கார்டியோ மோட். கார்டியோ மோடுன்றது வந்து ஒரு வாய்ஸ் ஓவருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒன் சைட் அந்த மைக் மட்டும்தான் வந்து சவுண்டை வந்து கேப்சர் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு வாய்ஸ் ஓவர் இல்லை ஜூம் மீட்டிங் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஆம்னி டைரக்ஷனல். ஆம்னி டைரக்ஷனல்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டையர் சரௌண்டிங் உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பியன்ஸை கவர் பண்ண, ஒரு மைக்கோடைய எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து சவுண்ட் அப்சர்வ் பண்ணும். அண்ட் பை டைரக்ஷனல். பை டைரக்ஷனல்ன்றது பார்த்திங்கன்னா
டூ சைட்ஸ் ஆப்போசிட் சைடு ஈச் வந்து இது வந்து சவுண்ட் அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அந்த மாதிரியிலான இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்கை பற்றி நம்ம வந்து ஒரு அன்பாக்ஸ் வீடியோ வந்து ஒரு சின்னதாக ஒரு அன்பாக்ஸ் வீடியோ பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த மைக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் இதோடைய ரிவ்யூவாக இது உண்மையிலேயே ஒரு 11,000 ஒர்த்து தானா இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த லைக், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.